தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா பிசி சீரிஸ். ஸோ சண்டே எப்பயுமே பார்த்திங்கன்னா பிசி சீரிஸ் பார்ப்போம். அந்த வீடியோவில் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மெமரி கார்டு. ஸோ ஒரு மெமரி கார்டை வச்சு ஓஎஸ் பூட் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு லேப்டாப்புக்கு ஒரு சின்ன மைக்ரோ எஸ்டி கார்டை வச்சு நம்மளால் ஓஎஸ் பூட் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோட ஓன் மெமரி கார்டு 32 GB தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட சேர்ந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான பிசி சீரிஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோ ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மெமரி கார்டு ஸோ என் கையில் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மெமரி கார்டை வச்சு தான் நம்ம ஓஎஸ் பூட் பண்ண போகிறோம். ஸோ மொதல் விஷயம், நான் இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓஎஸ் வந்து பூட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அது எப்படி பண்ணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஸோ நார்மலாக பென்ட்ரைவ் பூட் பண்ணுற மெத்தட்லாம் இதுலேயும் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகால் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஓஎஸ் பார்த்திங்கன்னா பூட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஓஎஸ் எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் அடுத்து ஐகால் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெண்டு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பிசி ஹப்பாக இருக்கீங்க அப்படின்னா பிசி சீரிஸ்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே சமயத்தில் ஐகாலே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரெண்டுலேயுமே நீ செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ எடுத்தவனையும் நான் முதல்ல என்ன செய்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ முதல் எடுத்தவனையும் என்னுடைய மெமரி கார்டு. ஸோ மெமரி கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கார்டு ரீடர். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கார்டு ரீடர், எவ்வளோன்றது தெரில, பட் ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு கார் ரீடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷனல் டூல்ஸ் நம்மளால், அதாவது மல்டி ஃபங்க்ஷனல் மைக்ரோ எஸ்டி கார்ட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம டேரெக்டாக பிசியில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லேப்டாப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா என்னோட மெமரி கார்டை பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது முதல்ல பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்டிவைரஸ் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ ரன் இருக்குது, இது நீங்கள் டெலிட் பண்ணுங்கள், இது வந்து ஒரு வைரஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஆக்சுவலாக விண்டோஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோ ரன் அப்படின்றது வந்து காமனான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால் அதை பற்றி டெலிட் பண்ணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. சில நேரத்தில் இந்த மாதிரி காமிக்கும், பட் உங்களை பொறுத்த வரைக்கும் டெலிட் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்லுவேன். ஏன்னா சில நேரத்தில் ஓஎஸ் கரப்ட் ஆகிடும், அதனால கூட அதை பையன் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா முதல்ல பூட்டில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பூட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7.68 GB, கிட்டத்தட்ட 8 GB இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் பார்த்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எப்பவுமே பார்த்திங்கன்னா பென்ட்ரைவோட ப்ராப்பர்ட்டிஸில் போனால் ரெடி டு பூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா நார்மல் மெமரி கார்டில் எனபிளாக இருக்காது. நம்ம இதை என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஓஎஸ் வச்சு நம்ம பூட் பண்ணும்போது எப்படி இதை, அதாவது நம்ம ருஃபிக் சாஃப்ட்வேர் வச்சு பூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி மாறிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்துருச்சுன்னா அப்படினாலேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதாவது 50% பார்த்திங்கன்னா நம்மளால் ஓஎஸை வந்து இந்த மெமரி கார்டு வழியே பூட் பண்ண முடியும் அப்படின்றது அவசியம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டப். ஸோ செட்டப் எல்லாருக்குமே தெரியும். ஸோ செட்டப்பை பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலோட விண்டோஸ் லெவலோட ஓஎஸ். ஸோ விண்டோஸ் லெவலோட அஃபிஷியல் பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஒரு ஃபைனான்சியர் மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோ காட்ட போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான வீடியோவில் தனியாக இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைனோட பண்ணி வீடியோ போட போகிறேன். ஸோ அதனால் அதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்போயே புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சால் நான் அதை ஐகாலில் கொடுக்குறேன். அது இல்லாமல் மற்ற வீடியோஸோட ஐகால் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, ஸோ இப்போ நடந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு, விண்டோஸ் இன்ஸ்டாலிங் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும், ப்ரோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நார்மலாக தானே இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா அதாவது மெமரி கார்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகாது. முதல் விஷயம் இது முதல்ல கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இது கம்ப்ளீட் 100%ல பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு 100% வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 92% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 100% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ 100% கம்ப்ளீட் ஆனவனையும் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதா, அதுவும் மெமரி கார்டு மூலமாக நம்ம பூட் பண்ணியிருக்கிற இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளால் டெஸ்க்டாப் வழியாக பார்த்தீங்கன்னா அதாவது டெஸ்க்டாப் ஆன்லேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்றது கேட்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம குவைட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இப்படி இன்ஸ்டால் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பயோஸ் மெனு. ஸோ அதாவது நம்ம நார்மலாக பூட்டிங், அதாவது பூட்டிங் மெனு வழியாக போகும் பார்த்தீங்களா,
ஸோ அதில் அதில் பண்ணும் போது எப்படி வருது அப்படின்றத இப்போ பார்ப்போம். பயோஸ் மெனுவில் போய் விண்டோஸை பார்த்திங்கன்னா பூட் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் பயோஸ் மெனுக்கு போய்க்கிறேன். அதாவது நம்ம ஓஎஸ் பூட்டிங் மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா போயிடணும். ஸோ பூட் பண்ண ஆரம்பித்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல கீபோர்டு எடுத்துக்கிறேன், கீபோர்டு எடுக்கல. ஸோ முதல் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் யூஸ் பண்ணுற அதே செட்டிங்ஸ் தான் அந்த பூட் மெனு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா. ஸோ அதில் வந்து எல்லாம் ஸோ பார்த்திங்கன்னா மாஸ் யூஎஸ்பி ஸ்டோரேஜ் டிஸ்க் இருக்குது. ஸோ அதான் கிளிக் பண்ணோம். ஸோ என்ட்ரு கொடுக்கணும். ஸோ என்ட்ரு கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் லெவல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆகும். ஆனால் கிரௌண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகுமா அப்படின்றது பார்த்திங்கன்னா டவுட் தான். ரே போட்ட ஓகே லோடிங் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தனாலே தெரிஞ்சிருக்கும் லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம ஸ்டோரேஜ் டிஸ்க்லேருந்து ஆக்சுவலாக ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். ஸோ ட்ரையல் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், அது ஒரு தனி விஷயம். பட் இப்போ பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே விண்டோஸ் ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ எது வரைக்கும் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இன்ஸ்டாலாகவும் செட்டப் ஸ்டார்டிங் வரைக்கும் வந்துச்சு. ஸோ செட்டப் ஸ்டார்டிங் வரைக்கும் வந்தாலே போதும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா கேப்பபிளிட்டிலாம் இந்த மைக்ரோ எஸ்டியில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ஓஎஸை வந்து பூட் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பயே பையன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் ஆகிக்கான்ருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எஸ்டி கார்டு மூலமாக நம்மளால் ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்பில் பூட் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி பார்த்துருந்துருப்போம். ஸோ அவ்வளோ எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானிட்டாலும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்க. ஆலில் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணாம் வேணுங்களா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கண்ணா உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடையே முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோ எங்கே வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஓகே பாய்.